உங்கள் ராம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கொரோனானால் இப்போது லாக்டவுன் பீரியடில் இருக்கோம். இந்த லாக்டவுன் டேஸில் வந்து சப்போஸ் நீங்கள் வேறு ஒரு ஊருக்கோ இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு சில கம்பெனிஸ் இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அத்தியாவசிய பொருளை உற்பத்தி பண்ணுற கம்பெனிஸ் எல்லாமே கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கி ரீஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் நேட்டிவ் பிளேஸ்லேருந்து மறுபடியும் நீங்கள் அந்த இண்டஸ்ட்ரிக்கு போக வேண்டியது இருக்கும். ஒரு சில பேர் மெடிக்கல் ரீசனாக வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஹாஸ்பிட்டல்ஸ் போக வேண்டியிருக்கும், இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அத்தியாவசிய தேவைக்கு அடிப்படை தேவைக்கான விஷயத்துக்காக நீங்கள் ட்ராவல் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பேச போகிறோம். இதுக்கு நம்ம கவர்மெண்ட், இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் ஆல்சோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கோவிட் 19 இ பாஸ் அப்படின்னு ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் மூலமாக இதுக்கான ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இதை ஃபஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணணும். எதுக்காக போகிறீங்க, என்ன ரீசனுக்காக போகிறீங்க அப்படிங்கிறத அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கான ப்ரொசீஜர் என்னங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கும், 8099914914. இந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து ஒரு மிஸ்ட் கால் கொடுத்தீங்கனாலே இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கான லிங்க்கு அவங்களே உங்களுக்கு மெசேஜ் மூலமாக அனுப்புவாங்க. அந்த அப்ளிகேஷன் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக அப்ளை பண்ண போயிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிஸ்பிளே ஆகிற இந்த லிங்க் பார்த்துக்கோங்க, ipasskki.in. இந்த யூஆர்எல்ல நீங்கள் டேரெக்டாக கூகுள்லேயோ க்ரோம்லேயோ நீங்கள் டைப் பண்ணியும் நீங்கள் டேரெக்டாக அந்த லிங்க்கு போக முடியும். ஸோ நீங்கள் மொபைல் மூலமாக வர அந்த மெசேஜ் மூலமாக போனாலுமே சரி, இல்லை அந்த லிங்க் ஓப்பன் பண்ணாலுமே வர ஃபஸ்ட்டு பேஜ் தான் இப்போ நான் டிஸ்பிளேல வச்சுருக்கேன். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணணும். மொபைல் நம்பர் என்ட்ரி பண்ணோன்னா ஒரு ஓடிபி உங்கள் மொபைலுக்கு மெசேஜாக வரும். அதை நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனை வந்து ஒரே அப்ளிகேஷனை ஃபுல் ஸ்க்ரீனில் போட முடியாது அப்படிங்கிறதுக்காக அது ஒரு மூணு பார்ட்டாக பிரித்து நான் போட்டிருக்கேன். ஸோ அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஸோ அது என்னென்னங்கிறது பார்க்கலாம். ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஃபஸ்ட் பார்ட் மட்டும் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல வச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கோவிட் 19 இபாஸ் ஆன்லைன் ஃபார்ம் பேசிக் ஃபார்மட்னு கொடுத்துருக்கு. இதில் அவங்க கேட்டிருக்க டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட், ஃபஸ்ட் நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்க, பாஸ் டைப், இது வந்து லோக்கல் பாஸ் அப்படின்னா நீங்கள் தமிழ்நாட்டு உள்ளேயே போகிற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் என்ன டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதில் ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது. நீங்கள் சப்போஸ் வேறு டிஸ்ட்ரிக்ட் போகிறீங்க இல்லை வேறு ஸ்டேட் போகிறீங்க அப்படின்னா அதில் இருக்க ஆப்ஷன்ஸை வந்து நீங்கள் அதுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் கேட்டகரி. ஸோ இதுலேயுமே நீங்கள் இப்போது மெடிக்கல் ஓரியன்டாக போகிறீங்களா, இல்லை ஏதாவது உங்கள் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக போகிறீங்களா, இல்லை மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போகிறீங்களா, அந்த மாதிரி கேட்டகரி சப் கேட்டகரின்னு சொல்லிட்டு ரெண்டு இருக்குது. இதில் உங்களுக்கு எது சூட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபார்மோட அடுத்த பார்ட்டுக்கு போகலாம். இதில் உங்கள் அட்ரஸ், உங்கள் மெயில் ஐடி, உங்கள் பேர், மொபைல் நம்பர் இதெல்லாமே ஃபில் பண்ணுங்கள். அடுத்து உங்கள் ஐடி கார்டு ப்ரூஃப், ஏதாவது ஒரு ப்ரூஃபுங்க, ஆதார் கார்டு இப்போ எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ ஆதார் கார்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடில் அதுக்கான ஆப்ஷன் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இது நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் மொபைல் ஃபோன்லேயே இப்போ நீங்கள் ஆதார் கார்டு கொடுக்குறீங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்கள் மொபைல் ஃபோன்லேயே என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபோட்டோ கேப்சர் பண்ணி அந்த ஃபோட்டோவை அந்த சூஸ் ஃபைல்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோ நீங்கள் அங்கே அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்த காலமில் கொடுத்துருக்காங்க உங்கள் ஃபோட்டோஸ், உங்கள் மொபைலில் இருக்க ஃபோட்டோவே கொஞ்சம் ஃபார்மலாக இருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து அதில் அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ப்ரூஃப்கான, இப்போது சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு வெட்டிங்க்காக போகிறீங்க அப்படின்னா அந்த பத்திரிக்கையை நீங்கள் அங்கே அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை உங்கள் கம்பெனிக்கு வந்து நீங்கள் ஒர்க்காக போகிறீங்க அப்படின்னா உங்கள் கம்பெனியில் அவங்க கவர்மெண்ட் கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்காங்களான்னு கேட்டு அந்த ஃபார்மெட் வந்து அதில் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது என்ன டீட்டெயில், நீங்கள் எதுக்காக போகிறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு ப்ரூஃப் வந்து அங்கே நீங்கள் அட்டாச் பண்ணணும். சப்போஸ் அந்த கம்பெனியோட எம்ப்ளாயாக இருக்கீங்கன்னா அந்த கம்பெனியோட ஐடி கார்டு இருந்தாலே போதுமானது. ஸோ அதை அட்டாச் பண்ணால் போதும். அடுத்து நீங்கள் எந்த மாதிரி வீக்கிளில் போகிறீங்க, டூ வீலரில் போகிறீங்களா, ஃபோர் வீலரில் போகிறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு அந்த வீக்கிள் நம்பர் என்னங்கிறதையும் நீங்கள் அங்கே மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகலாம். அடுத்து எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும், ஸோ எத்தனை நாள் உங்களுக்கு வந்து அந்த பாஸ் வேலிடு, ஏன்னா நீங்கள் போயிட்டு மறுபடியும் வர மாதிரி இருக்கலாம், மேரேஜ் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும், மெடிக்கல் ரீசனுக்கு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலை வந்து நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக எதுக்காக நீங்கள் போகிறீங்க அப்படிங்கிற ரீசனை வந்து டீட்டெயிலாக அங்கே மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அக்னாலஜ்மெண்ட், நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கண்டிப்பாக ட்ரூவாக தான் இருக்குங்கிற மாதிரி ஒரு சின்ன டிக் பண்ணிவிட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்கள் ரெக்வெஸ்ட் வந்து அவங்கக்கிட்ட போயிடும். அவங்ககிட்ட போனதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு, வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் அந்த இ பாஸை டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு லிங்க் வந்து உங்கள் மொபைலுக்கே வந்துடும். அந்த மெசேஜை நீங்கள் கிளிக் பண்ணி
அந்த இபாஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் பிரிண்ட் எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. ஏன்னா இப்போ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எந்த அளவுக்கு அவைலபிளாக இருக்கும்னு தெரியல. அந்த டவுன்லோட் பண்ண ஃபைலை உங்கள் மொபைலில் வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், எங்கெல்லாம் போலீஸ் உங்களை வந்து தடுத்து நிறுத்துகிறாங்களோ அந்த இடத்துல நீங்கள் போலீஸ்கிட்ட அதை ப்ராப்பராக காட்டினீங்க அப்படின்னாலே அவங்க உங்களை அலோவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட நிறையா பேர்ட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது இருக்கிற யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பர்டிகுலராக நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ண. ஸோ இப்போ பார்த்தது வந்து எல்லாருக்குமான ப்ரொசீஜர்ஸ் கிடையாது, ரொம்ப முக்கியமாக கண்டிப்பாக நீங்கள் ட்ராவல் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோ மூலமாக உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென், தேங்க்யூ, நன்றி.